அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் வீடியோ எதுவும் கிடையாது, வீடை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு சின்ன கில்லிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமையல் வேலை இல்லைங்கிறதுனால சமஜாலி தான். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணலாம். எங்கள் வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் வீடியோக்காக எதுவுமே வந்து சரி பண்ணலை, எல்லாமே அப்படியே ரியலாக அப்படி இருக்கோ எங்கள் வீடு இப்போது, அதாவது இந்த டைமில் என் வீடு எப்படி இருக்கோ அப்படியே எடுத்திருக்கேன். வீடு பாருங்கள், புயல் அடித்த மாதிரி எவ்வளோ அலங்கோலமாக கிடக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். நேற்று எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் ஆத்தா வீட்டில் ஒரு சின்ன விருந்து. ஸோ அதனால் அங்கேருந்து வரும்போதே தாளிச்சா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. சோறு மட்டும் குக்கரில் போட்டேன் அப்படின்னாக்கா வேலை முடிஞ்சு. பசங்க ரெண்டு பேருக்கும் வந்து காலேஜுக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ வந்து நானும் என் ஹஸ்பண்ட் தான் மதியானம் லஞ்சு, நைட்டு வந்து தோசை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி சிம்பிள் தான். பாருங்கள், என் பசங்களை பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிற அவசரத்தில் எல்லாத்தையும் பெட் மேலேயே போட்டு போயிட்டாங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும். எங்கள் வீடு எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம கடற்கடைன்னு வேலையை முடிச்சுருவோம். அப்புறம் வந்து டிசம்பர் பூ கட்டினேன், கட்டி நான் தலையில் வச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க வாங்கி கொடுத்து ஒரு 2 டேஸ்க்கு மேலேயே இருக்கும். இப்போ என்னோடய ரூம் பாருங்கள், அதுவும் செம்மையாக அலங்கூலமாக கிடக்கு. அடுத்து கிச்சன் போகலாம். என்ன வீடெலாம் எப்படி வச்சுருக்கீங்க, எப்படி தான் வச்சுருப்பீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படிலாம் இருக்காதுப்பா, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வச்சுருப்பேன், நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பேன். என்ன பண்ணுறது, ஒன்டே தான் நாங்கள் வெளியில் கிளம்பி போனோம், அதுக்கே வந்து பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. போகிற அவசரத்தில் எல்லாத்தையும் அப்படி அப்படி போட்டு கிளம்பிட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ இது வந்து கொல்லை, கொஞ்சம் கழுவ வேண்டிய பாத்திரம்லாம் இருக்குது. அப்புறம் டிசம்பர் பூ பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து டிசம்பர் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்தே போயிட்டேன். நேற்று ஊருக்கு போகும்போது கூட அதை எடுத்து வச்சுட்டு போகணும்னு நினைப்பே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி தான் வந்து அந்த பூவை கட்டி வச்சுருக்கேன். ஓகே, இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே லைட் போடுறேன். இந்த ரூமில் தான் கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ரூமில் தான் ஹாஜா வீடியோலாம் ஷூட் பண்ணுவார். அழகா நாட்கள் சேனலில் அவரும் சில வீடியோஸ்லாம் போடுறாரு இல்லையா, அதை வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணுவார். அவர் தான் ஸ்க்ரீன்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பழைய டிவி வாங்கி வச்சுருக்கோம். ரைஹானாவுக்கு வந்து அப்பப்போ கார்ட்டூன் சேனல் வந்து அவள் பாப்பா, ஸோ அதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். டிவி எப்போதைக்கு சும்மா கீழே தான் வச்சுருக்கோம், டேபிளில் எடுத்து வச்சு செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெங்காய உடம்பு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீச்சூர் வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படியே இருக்குது. எவ்வளோ தான் ஆப்பத்துக்கு போடுறது, சரி கொஞ்சம் வெங்காய வடகம் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா ஒரு 2-3 தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் புளிஞ்சு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காய வடகம் எப்படி போடணுங்கிறதுக்கான வீடியோ நம்மளுடைய அழகா நாட்கள் சேனலில் போடுறேன். அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மிக்ஸியும் ரெடியாக இருக்குது. ஸோ வந்து அரைச்சி காய வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். அடுத்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்லான்ட்ருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸு, இதில் ரெண்டு பக்கமும் வந்து ரோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வந்து பழைய வீட்டில் இருக்கும்போது எலி வந்து கட் பண்ணி விட்டுருச்சு. சரி தூக்கி போட வேணாம், ஆனால் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இல்லை, நான் கொஞ்சம் மளிகை பொருள்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பாருங்கள் சோம்பு போட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டைலாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால நம்ம அப்படியே அப்படியே எடுத்து நம்ம வச்சு தாளிச்சுட்டு திரும்ப அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். நம்ம வந்து இந்த மாதிரி பொருள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல. கிளி கத்துற சவுண்டு வந்து உங்களுக்கு கிளியராக கேட்டுச்சானான்னு தெரில, ஆனால் அந்த சவுண்டு வந்து ரொம்ப இனிமையாக இருக்குல்ல, இன்னும் வந்து பாருங்கள் நல்லா கத்திகிட்டே இருக்குது. சரி உங்களுக்கும் காட்டலாங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்து வெங்காய வடகத்துக்கு வந்து மாவு அரைச்சிட்டேன். அடுத்ததாக இந்த மரவையில் வந்து நான் எடுத்து வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். மரவையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதை காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வேலைன்னு பார்க்கலாம். இப்போ அவங்க எடுத்து காய வச்சிடலாம். நான் வந்து ஏற்கனவே ஸ்டூல் கொண்டு போய் போட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள் சூப்பராக வெயில் அடிக்குது. ஸ்டூல் போட்டேன், அதில் காய வச்சிடலாம்.
நெட்டு கிளாத் அந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுடலாம். ஓகே, இது காயட்டும். அப்படியே துணிலாம் காஞ்சிட்ருக்கு, நல்லா காஞ்சிருச்சு, எடுத்துருவோம். இதையும் ஒரே வேலையாக முடிஞ்சிடும். பா, ஜீன்ஸ் பேண்ட்லாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, எடுக்கவே முடியல. இப்போது காஞ்சிட்ருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே போட்டுடுறேன். வீடை க்ளீன் பண்ணி முடித்த உடனே கையோடு இதெல்லாம் எடுத்து மடித்து வச்சிடணும். அப்படி இல்லாமல் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தூசி ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த டேபிள் மேலே இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் ஊர்லேருந்து வந்திருந்தோம், வந்த டயர்டில். அதுவும் இல்லாமல் காலையில் காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குங்கிறதுனால சீக்கிரமாக தூங்க போயிட்டோம். ஸோ அதனால் அப்படி அப்படியே போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ டேபிளை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் சீட் போட்டிருக்கேன். இது என்ன சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டினோம் இல்லையா, அதில் வந்து பின் சைடு இருந்துச்சுல, அந்த பேப்பர் தான் இது. இது நல்லா வந்து நல்லா திக்காக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு சப்போர்ட்டுக்காக போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து அந்த 150 ரூபா கடை வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அப்போ கூட இந்த இது வந்து இந்த கவர் வந்து காட்டியிருப்பேன். அங்கே தான் நான் வாங்கினேன் 150 ரூபான்னு. நல்லா லென்த்தாக இருக்குது, இதில் நம்ம போட்டு வைக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸு, இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா ஊறி வரும்ல பெருசு பெருசாக, அந்த மாதிரி பசங்க போட்டு வச்சுருக்காங்க. நல்லா கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையால் நான் இந்த இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதுனால என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேபிளை சூப்பராக வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சோஃபா தான் க்ளீன் பண்ணணும். அடுத்ததாக ரைஹானாவோட சைக்கிள் வந்து ஓரங்கட்டி வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து 150 ரூபா கடையில் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதான் நல்லா லென்த்தாக இருந்துச்சு, ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். அந்த கவரோட ரோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து லைட் வெளிச்சம் இல்லாதனால அந்தளவுக்கு வந்து கிளியராக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு உண்மையிலேயே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து சோஃபாவே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைக்கிள் எடுத்து நம்ம குறங்கட்டிடுவோம். இப்போது இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அதோடய பாக்ஸ்லாம் அப்படியே இருக்குது. கிளாஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் கட்டர் இன்னொன்று வாங்கினேன், சப்பாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒன்று இருக்குது இல்லையா, அதில் வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கலாம், இதில் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். இல்லை, சப்பாத்தி போடுறதுக்கு ரொம்ப வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து கையோட இந்த துணியை மடித்து வச்சுருவோம். அப்புறம் இங்கே வந்து பாருங்கள், அந்த பாக்ஸில் எடுத்து போட்ட அந்த கவர்லாம் அப்படியே கிடக்குறதுலாம் எடுத்து வச்சுட்டு இந்த ரூம்லேயே இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். கிளி வந்து இன்றைக்கி என்னென்னு தெரியல, ரொம்ப குசியாக இருக்கா என்னென்னு தெரியல, ரொம்ப சவுண்டு போட்டுகிட்டே இருக்குது. இப்போ ரூமை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பெட்ஷீட்டு போட்டு விட்டேன் அப்படின்னாக்கா ரூம் நல்லா நீட்டாகிடும். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 2 டேஸ் வந்து ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு 71 ரூபா கொடுத்தோம் அப்படின்னாக்கா அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸ் தான். என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 26, 27 போட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெஹானோட ஸ்கூலில் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷன் போட்டேன் இல்லையா, பொருள் கண்காட்சி வீடியோ, அங்கே போய் பார்க்குறதுக்காக யூகேஜிலேருந்து 5th வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே ஈவினிங்கே ரெஹானாவை என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் டிக்கெட் இருந்துச்சு, ரெஹானாவுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா செல்லில் ஏதாச்சும் நம்ம ஒரு வீடியோ ஆன் பண்ணிவிட்டு இதுக்குள்ள வச்சோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா பெருசாக தெரியும், நல்லா கிளியராக கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்துக்கலாம். என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இதோட ப்ரைஸ் என்ன, எங்கே வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கேட்டு சொல்கிறேன். அடுத்து இப்போ நம்ம இந்த ரூம் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். மடித்து வச்சுருக்க துணியெலாம் அங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் பீரோக்குள்ளே எடுத்து வச்சுட்டு இங்கே இருக்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக வந்து நம்ம பெருக்கி விட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரூமே நம்ம வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த பெட்டில் போட்டிருக்க கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு சாரீ தான், இதெல்லாம் வந்து சும்மா தான் இருந்துச்சு, சரி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கவர் தைச்சி போட்டுட்டேன். இதுக்கான வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், சீக்கிரமாக போடுறேன். ஓகே, அந்த ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு சாரீ தான், சும்மா இருக்கிறத வீண் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். அடுத்து தான் நம்ம இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சோஃபா இருந்துச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கவும் தெரிஞ்சிருக்கோம். அதை மட்டும் எடுத்து நான் கூடத்தில் போட்டுட்டேன் ஹாலில். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரூமையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து தான் நம்ம வந்து ஹால் தான் க்ளீன் பண்ண போகிறோம். எல்லா ரூமையும் பெருக்கி இந்த ஹாலில் தான் குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்.
இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஹாலை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் இந்த கூடையில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்த ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கோட பூண்டுலாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு முளைச்சி வராமல் இருக்கும். அதாவது லைட் க்ரீன் கலரில் வேர் வரும் இல்லையா, லைட்டாக கொம்பு மாதிரி முளைச்சி வரும் இல்லையா, அங்கங்கே அது வந்து வராமல் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் உருளைக்கிழங்கையும் பூண்டையும் ஒன்றா சேர்த்து வைங்க. இப்போ ஹாலை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. ரெஹானாவுக்கு ஸ்கூலில் லஞ்ச் டைம் பிரேக் விட்டாங்க, ரெஹானா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்பல் ஸ்டாண்டு வந்து 150 ரூபா கடையில் தான் வாங்கினேன், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அடுத்ததாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ரைஸை கலைஞ்சி குக்கரில் போட்டுடலாம். தம்பி கூட ஊர்லேருந்து வந்திருக்காரு, ஒரு சின்ன வேலையாக வந்தார், ஸோ அவருக்கும் சேர்த்து ரைஸ் கலைஞ்சி வச்சிடலாம். இப்போது கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு ரைஸ் கலைஞ்சி வச்சாச்சு. உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக இன்னும் விசில் போடாமல் வச்சுருக்கேன். ரைஸ் லைட்டாக சூடாக அடிச்சு பாருங்கள். இப்போ வந்து தம்பி வேறு வந்திருக்கான் ஊர்லேருந்து, இங்கே ஒரு சின்ன வேலையாக வந்தான், அதனால் ஊர்லேருந்து வந்திருக்க. இப்போ அவனுக்கும் சேர்த்து சாப்பாடு வந்து கலைஞ்சி வச்சுருக்கேன். அரிசி கலைஞ்சி வச்சுட்டேன். விசில் போட்டாக்கா 2 விசிலில் வந்து ரைஸ் ரெடி ஆகிடும். அடுத்ததாக கிச்சன் மேடைக்கு கீழே வந்து பாருங்கள், இங்கே வந்து உப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன், சால்ட்டு கல் உப்பு, அதுக்கப்புறம் அதில் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அழகான நாட்கள் சேனலில் வந்து நான் கிச்சன் டூர் போட்டிருந்தேன், அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உப்பு வந்து மேலே வைக்காதீங்க, அதாவது ஸ்டவ்க்கு பக்கத்தில் கிச்சன் மேடையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க, கீழே தான் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எங்கள் அம்மாவும் அது மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அதுலலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மேலேயே வச்சுருந்தேன். இருந்தாலும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற ஐடியாஸும் வந்து கேட்கணுங்கிறதுக்காக நான் இப்போ வந்து கீழே எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கிற டைமில் வந்து நான் மேலே எடுத்து வச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து கீழே எடுத்து வச்சுருவேன். பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், வெஜிடபிள்ஸ், வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து இங்கே 3 இந்த பிளாஸ்டிக் கூடையில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டிப்ஸு, உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிற்க வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு 1 வீக்கு மேலே, அதாவது ஒரு 10 டேஸ் வரைக்கும் வந்து தேங்காய்லாம் வந்து அழுகி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க சில பேர் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அடுத்ததாக இங்கே வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் சேர்ந்துருக்கு, அதெல்லாம் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா துணி ஊற வச்சுருக்கேன், அது வந்து துவைக்கணும். அடுத்து ஆயில் கட் பண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். ஆயில் காலியாகிடுச்சு, ஸோ அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம உடனே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவசரமாக சமைக்கும் போது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து நம்ம சமைச்சு முடிக்கலாம். சப்போஸ் நான் இப்போ வந்து ஆயில் காலியாகிடுச்சுன்னு அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவசரமாக சமைக்கும் போது காலியான பாத்திரத்தை தான் நம்ம எடுத்து பார்க்கணும், அப்போ செம டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் உடனே இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நிறையா வந்து அந்த மசாலா கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நான் சில்வரில் வந்து மாற்றிட்டுருக்கேன். ஸோ அதனால் ஆயில் வந்து அந்த மாதிரி இது வந்து கூஜா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இதில் தான் நான் வந்து ஆயில் ஊற்றி வைக்கிறேன். அதுக்கப்புறமா அரிசியும் களியாகிடுச்சு, வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து 10 கிலோ பேக்கெட்னு நினைக்கிறேன், இப்போதைக்கு கம்மியாக வாங்கியிருக்காங்க. நான் எப்போதுமே வந்து 25 கிலோ பேக்கெட் தான் வாங்குவோம். இப்போ அவசரத்துக்கு 10 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதையும் எடுத்து இந்த அரிசி போடுற அந்த வாளியில் எடுத்து வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து துணி ஊற வச்சிருந்தாலே அதை வச்சுட்டு பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நிறைய வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கேன், ஸோ அதனால் மறுபடியும் போர் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ஷூட் பண்ணலை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக வந்து டைமே இல்லை, அவசரமாக நம்ம கிளம்பி வந்து வெளியில் போகணும் அப்படிங்கும் போது சில வேலையெல்லாம் வந்து நம்ம அப்படி அப்படியே போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு வந்து எல்லா வேலையும் போட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஊருக்கு எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் கலைஞ்சி கடைஞ்சி, இப்போ அதெல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா மற்ற வேலையை தவிர சமையல் வேலையை தான் பெருசாக நினைப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கிறதுங்கிற டென்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் கரெக்ட் டைமில் நம்ம சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் இருக்கும். என்றைக்காச்சும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி சமையல் வேலை இல்லாதப்போ கொஞ்சம் மனசுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற நினப்பு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ஸோ எனக்கு இன்றைக்கி சமையல் வேலை இல்லை அப்படிங்கிறப்போ அந்த டைமில் நான் யூஸ்ஃபுல்லாக என்னெல்லாம் செஞ்சாங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இன்றைக்கி நான் வந்து சமைக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த வேலையெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு வீடை மட்டும் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ வந்து சமையல் வேலை இல்லை அப்படிங்கிறப்போ இப்போ பாருங்கள், இந்த வெங்காய வடகம் போட்டாச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, துணியெல்லாம் துவைச்சாச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.